இறையசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் மாதத்தின் இறுதி நாட்களை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த மாதம் முழுவதும் இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய குழந்தைகளையும் தொழிலையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தி இருக்கிறார். அதை நன்றி உணர்வோடு நாம் நினைத்து பார்ப்போம். அதற்காக இறைவனை போற்றி புகழ்வோம். இறைவனை எவ்வாறு நாம் போற்றி புகழ்வது என்பதற்கு ஒரு உதவியாக, நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பது இன்றைய நாளினுடைய திருப்பாடல். திருப்பாடல் 145. இந்த திருப்பாடலினுடைய தலைப்பை நாம் பார்க்கின்ற பொழுது, அரசராம் கடவுள் போற்றி என்று இந்த திருப்பாடல் தொடங்குகிறது. கடவுளை போற்ற வேண்டும், கடவுளை புகழ வேண்டும். எதற்காக நாம் கடவுளை போற்ற வேண்டும், ஏன் கடவுளை புகழ வேண்டும் என்பதற்கு ஒரு பதிலையும் இன்றைய திருப்பாடலின் தொடக்க வசனங்கள் நமக்கு கொடுக்கின்றது. கடவுளே என் அரசே, உம்மை புகழ்ந்தேத்துவேன், உம் பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன், நாள்தோறும் உம்மை போற்றுவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஏன் இறைவனை புகழ வேண்டும் என்று அடுத்த இறை வார்த்தைகளில் பார்க்கின்றோம். ஏனென்றால், நான் ஏன் கடவுளை புகழ வேண்டுமென்றால், நான் ஏன் கடவுளை போற்ற வேண்டுமென்றால், அவர் மாண்புமிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர். அவரது மாண்பு நமக்கு அறிவுக்கு எட்டாதது என்று திருப்பாடல் ஆசிரியர் கடவுளுடைய மாண்பையும் மகத்துவத்தையும் அவருடைய அரிய பெரிய செயல்களையும் சொல்லி, இதற்காக நீங்கள் கடவுளை அனுதினமும் போற்றி புகழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். எந்த நேரத்திலும் கடவுளை நாம் போற்ற முடியுமா? என்னுடைய துன்ப காலத்திலே நான் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற பொழுது, என்னுடைய வாழ்க்கையில் சோதனைகள் வருகின்ற பொழுது, நான் வேதனைகளை அனுபவிக்கின்ற பொழுது, அப்பொழுது கூட கடவுளை என்னால் போற்ற முடியுமா? ஒரு கேள்வி நம் மனதிற்குள்ளாக வருகின்றது. ஆனால் நிச்சயமாக இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் கூட கடவுளை நாம் புகழ்ந்து போற்றி அவரை பாடி ஆராதிக்க முடியும். ஆம் அன்பார்ந்தவர்களே, தொடக்க கால கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது எத்தனையோ இன்னல்கள், இடையூறுகள், துன்பங்கள் வந்தாலும் கூட அவர்கள் அனுதினமும் இறைவனை போற்றிக்கொண்டே இருந்தார்கள். புனிதர்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்ப்போம். உதாரணமாக புனித லாரன்ஸ், அவரை அந்த இரும்பு கட்டிலே படுக்க வைத்து அடியிலே தீ வைக்கின்றார்கள். அவருடைய உடலின் ஒரு பகுதி முழுவதுமாக அந்த தீயினால் வெந்து அந்த ஒரு துன்பப்படுகின்ற அந்த சூழ்நிலையிலும் கூட, என்னுடைய ஒரு புறம் வெந்து விட்டது, என்னை திருப்பி போடுங்கள் என்று சொல்லி அங்கிருக்கிற அந்த காவலாளிகளை பார்த்து அவர் சொன்னார். அந்த காவலாளிகளும் புனித லாரன்ஸை அந்த கட்டிலே திரும்ப அவருடைய இன்னொரு புறத்தை திருப்பி படுக்க வைக்கின்றார்கள். அந்த இன்னொரு புறமும் அந்த தீயினாலே கருகி அவர் அந்த துன்பத்தை அனுபவிக்கின்ற அந்த நொடிப்பொழுதிலும் கூட, இறைவனை போற்றி கொண்டே புகழ்ந்து கொண்டே தனது உயிரை ஆண்டவரிடம் கையளிக்கின்றார். ஆமன் பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் சோதனைகள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும், இறைவனை நாம் அனுதினமும் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைய திருப்பாடலின் முதல் வார்த்தையை நாம் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவரே நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும், உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள் என்று சொல்லி மிக அழகாக ஆரம்பிக்கின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, கடவுள் உருவாக்கிய அனைத்தும் சின்ன சின்ன உயிரினங்களிலிருந்து பெரிய உயிரினங்கள், மனிதர்கள் அனைவரும் சேர்ந்து ஆண்டவருடைய அந்த மாண்பையும் மகத்துவத்தையும் அவருடைய படைப்புகளையும் பார்த்து அவர் இறைவனை புகழ்வார்கள் என்று மிக அழகாக இந்த திருப்பாடலின் வரிகள் அமைகின்றது. இரண்டாவது இறைவாத்திலே பார்க்கின்றோம், மானிடருக்கும் வல்ல செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு, உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. தலைமுறை தலைமுறையாக தொடக்கத்திலிருந்து மனிதர்கள் இந்த உலகத்தில் எப்பொழுதெல்லாம் தோன்றினார்களோ அப்பொழுதிலிருந்து இறைவனை அவர்கள் புகழ்ந்து கொண்டே இருந்தார்கள். இறைவனுடைய மாண்பையும் மகத்துவத்தையும் அவர்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள். மூன்றாவது இறைவாத்திலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையாயிருக்கின்றார். மனிதன் மாறலாம், அவனுடைய மனம் மாறலாம், ஆனால் ஆண்டவர் எப்பொழுதும் உண்மையாக இருக்கின்றார். அவருடைய வார்த்தையில் உண்மை இருக்கின்றது. அந்த வார்த்தை நம்மை வழிநடத்துகிறது. ஆண்டவரை நமது வாழ்வின் மையமாக வைத்து அவரது வார்த்தையை நாம் கடைபிடித்து வாழ்கின்ற பொழுது, அந்த வார்த்தை, அந்த உண்மை நிறைந்த வார்த்தை நம்மையும் உண்மையை நோக்கி நடத்தி செல்லும். அந்த உண்மைக்காக
இறைவனை நாம் போற்றி துதித்து ஆராதித்து புகழ வேண்டும் என்று சொல்லி இன்றைய திருப்பாடலானது நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இந்த மாண்பும் மகத்துவமும் உண்மையும் வல்லமையும் மாட்சியும் நிறைந்த இந்த கடவுளை இந்த காலை வேளையிலே நாம் இறைஞ்சி மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது மாட்சியினால், உமது வல்லமையினால், உமது அன்பினால், உமது இரக்கத்தினால் என்னை என் குடும்பத்தையும் நிறைவாக வழிநடத்தி, உண்மையை நோக்கி வழிநடத்தி, எங்களை அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும் என்று சொல்லி இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கண்களை மூடி ஆண்டவரிடம் நம்மை ஒப்பு கொடுப்போம். எங்கள் அன்பு ஆண்டவரே, நீர் மாட்சியும் வல்லமையும் மகத்துவமும் நிறைந்த ஆண்டவர். இந்த காலை வேளையிலே எங்களை முழுவதுமாகவும் பாதத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். நீரே எங்களை நிறைவாக ஆசீர்வதித்து உமது மாட்சிமையினால் உமது வல்லமையினால் எங்களை அனுதினமும் வழிநடத்தி பாதுகாத்து அந்த உண்மையின் நிறைவை நோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தி செல்லும் ஆண்டவரே, எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் குழந்தைகளுடைய படிப்பையும் நிறைவாக ஆசீர்வதித்து நீரே அற்புதமாக வழிநடத்த வேண்டும் என்று இந்த காலை வேளையிலும் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.